எம்ஜிஆரின் பிரபலமான அந்த வெள்ளைத்தொப்பி பற்றிய ரகசியங்களையும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையையும் இப்பொழுது பார்ப்போம். சிறுவயது முதலே தொப்பி மற்றும் கண்ணாடி மீது அதிக ஈர்ப்பும் ஆசையும் கொண்டிருந்திருக்கிறார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் தனது பல படங்களில் பாடல்களில் விதவிதமான தொப்பிகளை அணிந்து நடித்திருப்பார். நடிகர்களை காட்டிலும் எம்ஜிஆருக்கு தான் தொப்பி மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என சினிமா துறையினரே பரவலாக பேசிய காலமும் ஒன்று இருந்தது. என்ன இருந்தாலும் எம்ஜிஆர் தனது அரசியல் காலகட்டத்தில் தொடங்கி கடைசி வரையில் அணிந்திருந்த அந்த வெள்ளை தொப்பி தான் அவரது அடையாளமாகவே மாறிப்போனது. எம்ஜிஆர் படத்தை வரைய வேண்டுமென்றால் மிகவும் எளிது, தொப்பியும் கண்ணாடியும் வரைந்தால் போதுமானது. இந்தளவு பிரபலமான தொப்பிக்கு பின்னால் ஒரு சில ரகசியங்களும் உண்மைகளும் மறைந்துதான் இருக்கிறது. படங்களில் மட்டும் தொப்பி பயன்படுத்தி வந்த எம்ஜிஆர் நிஜ வாழ்க்கையிலும் தொப்பி பயன்படுத்த வைத்த படம் அடிமைப்பெண். ஜெய்ப்பூரில் படப்பிடிப்பு நடந்து வந்த நேரத்தில் அதிக வெயில் வாட்டி எடுத்தது. அதனால் எம்ஜிஆர் மிகவும் அவதிப்பட்டார். படப்பிடிப்பு காண வந்த நபர் இதை கவனித்து எம்ஜிஆருக்கு வெள்ளை நிற புஷ்குல்லா பரிசளித்தார். இந்த தொப்பியால் எம்ஜிஆர் அந்த வெயிலில் சற்று இலகுவாக பணியாற்ற முடிந்தது. இந்த தொப்பி எம்ஜிஆருக்கு பொருத்தமாகவும் அழகாகவும் இருப்பதாகவும் குவிந்தது பாராட்டுகள். இந்த தொப்பி எம்ஜிஆர் தலையில் நிரந்தர இடம் பிடிக்க காரணமும் இதுதான். பின்னாட்களில் இந்த வெள்ளை புஷ்குல்லா தொப்பியுடன் அதிகம் வெளிவர துவங்கினார் எம்ஜிஆர். இந்த தொப்பி இல்லாமல் புகைப்படம் எடுப்பதையும் தவிர்த்தார். எம்ஜிஆர் உடன் மிகவும் ஒன்றி போனது இந்த வெள்ளை தொப்பி. எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்து போன இந்த தொப்பியை ரசாக் என்னும் தொப்பி தயாரிப்பாளர் பிரத்யேகமாக தயாரித்து தர துவங்கினார். இறுதி காலம் வரை இவர்தான் எம்ஜிஆருக்கு தொப்பி தயாரித்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. செம்மறி ஆட்டின் முடிகளை பதப்படுத்தி அதை மேம்படுத்தி அதனுள் 3 அடுக்குகளில் கேன்வாஸ் வைத்து தைத்து ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்டது இந்த தொப்பி. காற்று உள்ளே செல்லவும் வேர்வை தங்காமல் இருக்கவும் சிறு சிறு துவாரங்கள் இடம்பெற்றிருந்தன. திமுகவை விட்டு எம்ஜிஆர் வெளியேறிய போது எம்ஜிஆர் தொப்பியை வைத்து கிண்டலடித்து திமுகவினர் விமர்சனம் செய்து வந்தார்கள். பல செய்தி கோப்புகள் மூலம் இதை நாம் அறியலாம். 1984 எம்ஜிஆருக்கு உடல் நலம் குன்றி அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்பொழுது அவர் இறந்துவிட்டார் என பரவிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க எம்ஜிஆரின் படங்கள் வீடியோ காட்சிகள் வெளியிட தீர்மானித்தனர். ஆனால் மருத்துவர்கள் தொப்பி அணிவதற்கு அனுமதி மறுத்ததால் தொப்பி இல்லாமல் பல வருடங்கள் கழித்து எம்ஜிஆரின் தோற்றம் வெளியானது. உடல் நல குறைபாட்டின் காரணத்தால் மெலிந்து காணப்பட்ட எம்ஜிஆரின் படங்களை கண்டு மக்கள் மிகவும் வருந்தினார்கள். எம்ஜிஆர் என்றால் அனைவருக்கும் மனதில் தோன்றும் தோற்றத்தில் பெரும்பங்கு இந்த தொப்பியும் கருப்பு கண்ணாடியும் தான். எந்தளவிற்கு எம்ஜிஆரின் அடையாளமாகவே மாறியது இந்த வெள்ளை தொப்பி. எம்ஜிஆர் இறந்த போதிலும் கூட இந்த வெள்ளை தொப்பியுடன் தான் அடக்கம் செய்தார்கள்.